experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. சார், நீங்கள் வந்து பெரும்பாலும் எல்லா ரைட்டர்ஸ்க்குமே வந்து தான் எழுதுன கதைகளில் எல்லாமே எது கேட்டால் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில மாறுபாடுகள் அவர் ஒருத்தருக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எழுதின கதைகளில் உங்களுக்கு மிகவும் கவர்ந்த கதையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதைனா எது சார்? எனக்கு ரொம்ப பிடித்த கதையம்மா தீர்க்க சுமந்திரி. அதில் ரொம்ப அருமை, அது காசினோ தியேட்டரில் வந்து லவ் ஸ்டோரின்னு ஒரு படம், அதை பார்த்து தான் அதனுடைய இன்ஸ்பிரேஷனில் ஜி பாலசுப்ரமணியம் மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அவர் ஆல்ரெடி நீலவானம்னு ஒரு படம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கதையினுடைய சாயம், சிவாஜி தேவியார் நடித்து மாதவன் சார் டைரக்ட் பண்ணி அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அந்த கதை ஜெயிக்கணும்னு ஏன் ஜெயிக்கலைன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த படம் எப்படி தோத்துச்சு, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, இப்படி ஒரு டைரக்டர், இப்படி ஒரு இது, இவ்வளவு இருந்து அந்த படம் மக்களுக்கு போயிடுச்சு இல்லையே அப்படின்னு அவர் ஆதங்கப்படுவார். என்னோட ஹோட்டலில் இருக்கிறவங்க சொல்லுவார், நாராயணன் உங்களை பார்த்தா என்ன கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா அவர் கோபாலகிருஷ்ணத்தாருக்கு பணமாக பாசமாகலாம் எழுதினவர். நீங்களும் அது மாதிரி நல்ல சீன்லாம் சொல்கிறீங்க. எனக்கு என்னமோ இந்த நீலமானத்தை மறுபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் பேசி திருலோக் சாரால் அப்ரூவல் செய்யப்பட்ட படம் தான் தீர்க்க சுமந்திரி. ஒரு கணவனும் மனைவியும் சாகிற வரைக்கும் எப்படி இருக்கணும், இன்டிமசி பெட்வீன் ஏ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், இதான் கதை. இதை நாங்கள் முடிவெடுத்தோம், மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. அதில் உண்மையை என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லப்போனால், இதில் ரெண்டு இன்சிடெண்ட் எனக்கு மறக்க முடியாது. படம் ரிலீஸ் ஆன போது சித்ரா டாக்கீஸில் கிளைமேக்ஸை பார்த்துட்டு ஒரு ரொம்ப மயக்கம் போட்டு மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க. உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, தட்டினா எந்திரிக்கவே இல்லை. ஐயோ, ஜனங்களுக்கு தெரிஞ்சால் யாரும் வரமாட்டாங்களே படம் பார்க்க அப்படின்னு அந்த அம்மாவை தெரியாமல் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு அந்த அம்மா மயங்கி மூச்சாகி கிளம்புங்க. அப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கும்னா, கணவன் மனைவி செத்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு கணவன் செத்து போயிடுவான். இதான் தீர்க்க சுமந்திரி. அது வரைக்கும் அவனுடைய கட்டுப்பாடு, ஒரு சர்க்கஸில் மிருகங்களை வச்ச மாதிரி பிள்ளைங்க பூரா தூக்கி தூக்கி போடும். என்னையா அப்பா என்ன அப்பா இல்லையா ரிங் மாஸ்டரியா, இந்த சர்க்கஸ் நடத்த வேண்டிய வந்து அப்பனா பிறந்துட்டான். இப்படியெல்லாம் குழந்தைகள் அந்த குடும்பத்தை விட்டு போயிடும். ஆனாலும் தன் மனைவிக்கு கேன்சர், அது செத்து போயிருவா, உயிரோடு இருக்க மாட்டான் டாக்டர் சொன்ன உடனே தன்னுடைய பிடிவாரம், தன்னுடைய கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் முத்துராமல் லூஸ் பண்ணிடுவார். ஒவ்வொருத்தரையாகவும் போய் கொடுவார், எனக்காக வர வேண்டாம்டா, அம்மா சாக போகிறார், சாகரவரிகள்லாம் பக்கத்தில் இருக்கணும், பட் நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லாதீங்கடா, நீங்களாக வந்த மாதிரி வாங்க. அந்த ப்ரொசீஜர் அப்போ விட முடியலை, போயிட்டானுங்க, நீ வந்து வாங்கடா, அப்பா பாருங்கடா, ஓடா பாருங்கடா, டே நீங்களாக வந்த மாதிரி பாருங்கடான்னு சொல்லுவார். அந்த ஒரு சீன் என்ன டைரக்டர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார். அந்த சீன் ரெண்டு சீன் நான் ஸ்பாட்டில் சொன்னேன், உடனே என்ன பண்ண, லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா, லைட் ஆஃப் பண்ணுங்க, ஒரு பத்து நிமிஷம் காரைக்குடி எழுதுங்க அப்படின்னா திருவோம் சார். என்னென்னா சார், வெத்தல் பாக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் கணவனும் மனைவியும். அப்போ பிரிந்து போன குழந்தைங்க வீட்டுக்கு வருது, ஒரு குழந்தை வந்தாச்சு, அதாவது சிவகுமார் வந்தாச்சு, ஜெயசித்ரா வரணும், ஜெயசுதா வரணும், இந்த ஜூனியர் பாலையா இவங்கெல்லாம் வரணும், ரெண்டு ஒரு பையன், இன்னும் ரெண்டு பேரும் வரணும். இதை எப்படி அந்த அம்மா சொல்கிறான்னா நேரடியாக சொல்லாமல் இன்டைரக்டாக நான் எழுதியிருக்கேன் சார், நல்லா இருக்கான்னு பாருங்கள் சொல்லுங்கண்ணார். சார் வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி ரெண்டு பேரும் கணவன் மனைவி உட்காந்துருக்காங்க, வெத்தலையை மடித்து முத்துராமன் கேர் விஜயிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவிட்டீங்க, இன்னும் ரெண்டு வெத்தலை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னா இந்த ரெண்டு பிள்ளைங்க வரணுங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாங்க சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார்னு. உடனே ஷார்ட்டை நிறுத்தி லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு இதை எழுதுங்கன்னு, அது நேரடியாக சொல்ல வேண்டாம், ஏங்க ஒரு பையன் வந்துட்டான், இன்னும் ரெண்டு குழந்தையும் வந்துட்டான், என்னன்னு சொல்ல வேண்டாம், இப்போ போடுங்க வெத்தலை பார்க்க ஆரம்பிங்கன்னா அப்படி எடுத்தார், அதை ரெஜிஸ்டர் எடுத்தார்.
அடுத்தது ஒரு சீன் சொல்கிறேன் சார். அங்கே டாக்டர் சொல்கிறாரு அம்மாவுக்கு கேன்சர், வேதனையோடு வீட்டுக்குள்ளே வர்றாரு சார். அதான் சீன் ஷார்ட் வச்சுட்டார். திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பாட்டில் நான் போய் சாரதா ஸ்டுடியோவில் சொல்கிறேன், ஏன் சார் இவர் வர்றாரு, ஒரு இடி இடிக்குது சார், மழை பெய்யுது சார், ஜன்னலில் தெரியுது சார், அந்த அம்மா காதை மூடுறாங்க, என்ன இடி இடிக்குதுங்க, ஆமாம் பயந்துட்டியா அப்படிங்கிறாரு. வந்து பார்க்குறாரு கேரளிய சொல்லணும், அதான் உங்கள் கேன்சர்னு அவரால் சொல்ல முடியல, டாக்டர் சொல்லிட்டார், வீட்டுக்குள்ளே வர்றார். அப்போ நான் சொன்னேன், சார் இடி இடிக்குது. அந்த அம்மாக்கு ஐயோப்பா என்ன இடின்னு கேரளியா சொல்கிறாங்க. ஆமாம் பக்கத்தில் தான் விழுந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லட்டும் சார். இந்த இடி மழையை வச்சு அந்த கேன்சர் சீனை பண்ணலாமா சார் கேட்டேன். அப்போ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணு, அந்த ப்ரொப்பரேட் கொண்டு வாங்க, அந்த இடி எஃபெக்ட் கொண்டு வாங்க. அப்போ டைரக்டர் உடனே சுவிட்ச் ஆஃப் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டார். பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி நான் சொன்ன அந்த ஒரு டைலாக்குக்காக பக்கத்தில் தான் இடி விழுந்திருக்கு அப்படின்னு கே ஆர் விஜயாவை காட்டி சொல்லுவார். இதை டைரக்டர் ரசித்தார், ரசித்து ஸ்பாட்டில் கரெக்டாக சொல்லியிருக்கேன், அது நல்லா இருக்கு, அதை மிஸ் பண்ண வேண்டாம். இன்னொரு டைரக்டர் அதை பையன் இடி விழுந்திருக்கேன், இது ஒன்று இடியை கொண்டு வரச்சுன்னு வேண்டாம், டைரக்டர் ஐடியா ஸ்டார்ட் கிளம்புறான்னு போயிருப்பாங்க. அதை அவர் ரசித்ததுனால அதை மாற்றி, அதனால் சில காட்சிகளை நம்ம சொல்கிறத டைரக்டர்கள் ரசித்தா அதுக்காக வெயிட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் இருக்குமா, எனக்கு எடுத்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. சார் பொதுவாக ஒரு கதையை ஒரு படத்தை எடுக்கும்பொழுது ஒரு ஒருத்தருக்கு வந்து இதுதான் படத்துடைய முக்கிய விஷயம், இதுதான் முக்கிய விஷயம் அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும். அப்படி ஒரு படத்துக்கு கதையும் டைலாக்ஸும் இந்த அளவுக்கு முக்கியம் சார்? கதை திரைக்கதை வசனம் ஒரே ஆளுங்கிற காலம் ஒரு காலமும் இருந்தது. கதை ஒருத்தர், திரைக்கதை ஒருத்தர், வசனம் ஒருத்தர் அப்படின்னு இருக்கிற போது என்னன்னா, இந்த கதாசிரியர் வந்து அப்போ ஒதுக்கப்பட்டுருவார். கதையை சொல்லிட்டு போயிட்டு காசு வாங்கிட்டு போய் தான் கொடுத்துருவாங்க போயிடுவாங்க. இந்த திரைக்கதை எழுதுகிறவரும் வசனமும் எழுதுகிறவரும் தான் அதுக்கப்புறம் உயிர் நாடியாக வருவாங்க. ஸோ இந்த கதாசிரியருக்கு வந்து வசனம் என்ன எழுதுங்கிற முடிவு பண்ணுற அதிகாரம் கிடையாது, அவருக்கு அந்த கதையை கொடுக்கறதோடு ஒரு மேலே முடிஞ்சு வச்சு. ஸோ அந்த கதைக்கு பெயிண்ட் அடித்து அழகு பண்ணி கண்ணுகாது வைக்கிறது இந்த வசனம் தான். ஸோ அதனால் ஒரு படத்துக்கு கதையை வந்து அழகாக, அது ஒரு சும்மா இருக்கிற மண்பொம்மையை பெயிண்ட் பண்ணி அதுக்கு கணக்காக சேர்க்கறது ரைட்டர், அதாவது டைலாக் ரைட்டர். ஸோ கதையை விட ஒரு படத்தை தூக்கி நிறுத்துறது அந்த திரைக்கதை எழுதினவரும் வசனத்தை எழுதினவரும் தான். ஸோ கதையை விட வசனகர்த்தான் ஒரு கதையை ஒரு சாதாரண சீனை கூட தூக்கி நிறுத்த முடியும். அதே மாதிரி ஒரு அருமையான சீனை வசனம் எழுத தெரியாமல் நாசம் பண்ணவும் முடியும். வசனத்தால் எத்தனையோ படம், இப்போ மனோகராகனா வசனத்தால் கலைஞர் எழுதுன படம்லாம் வசனத்தால் தான் இருந்துச்சு, பராசக்தி வசனத்தால் இருந்துச்சு, அது அந்த காலம். ஸோ அதனால் வந்து ஒரு கதாசிரியனை விட ஒரு படத்துக்கு முக்கியம் திரைக்கதை ஆசிரியனும் வசனகர்த்தா. கதாசிரியங்கிற ஒரு அரிசியை கொடுத்துட்டு போயிடுவோம்மா, இதான் சார் ஒரு 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 லிட்டர் அரிசி சார், ஏதோ ஒரு ஒரு கிலோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை சோறாக்கி அதை புளியோரை ஆக்கிறானா, இல்லை அதை அது வந்து இந்த தக்காளி சாதம் ஆக்கிறானா, அதுக்கு சுவை சேர்க்கிறனா இந்த திரைக்கதையும் இந்த வசனகர்த்தாவும் தான். சார் நீங்கள் சொன்னீங்க இந்த வசனம் எழுதுகிற பேட்டர்னில் வந்து இப்போ ரொம்ப மாறிடுச்சு, முன்ன மாதிரிலாம் இப்போ வசனங்கள் வர்றதில்லை அப்படி. அப்போ இப்போ வசனம் எழுதுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்துனா என்னவா சார் இருக்கும்? இப்போ அதான் நான் முன்னாலே சொன்னேனம்மா, இப்போ வசனங்கிறதுக்கே வேல்யூலாம் போச்சு. ஆனால் ஒரு படத்தில் வசனம் நல்லா இருக்குன்னு யாருமே இப்போ சொல்லலை, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாட்டு பிரமாணம், அந்த ரெண்டு பாட்டு சூப்பர், அந்த ஃபைட்டு பிரமாணம். ஸோ இன்றைக்கி எழுதியர் யுகம் பூரா வசனத்துக்கு தகுந்த படமே இல்லாததுனால வசனங்கிறதுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. எல்லாமே பாட்டு ஃபைட்டு லொக்கேஷன் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் போகிறாங்களே தவிர கதை வசனம்லாம் இப்போ ரொம்ப கீழே வந்துருச்சுமா. இப்போ கதை வசனத்துக்கு மரியாதையே கிடையாது, அதான் உண்மை. இப்போ நான்லாம் இப்போ படம் எடுக்கணும்னு நினச்சேன்னா என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஷாம்பி நகர், ஒரு சத்யஜித்ரே, ஒரு இவர் நம்ம சாந்தாராம், அந்த மாதிரி. இப்போ சாந்தாராம் படமெல்லாம் பார்த்தா ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு எப்படி அருமையாக கொண்டு போகிறாரு, எப்படி பண்ணுறாரு, அதாவது எம்ஜிஆர் ரெண்டு பேர் காலில் தான் உழுந்தார். அவர் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ, அதாவது ஒன்று எம்கே ராதா காலில் உழுந்தார், அவர் மூத்த கலைஞர்,
நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தவர் அவர் காலில் வந்தார். அடுத்தது வட இந்தியாவிலேருந்து வந்த சாந்தாராம் காலில் வந்தார். சாந்தாராம் பண்ண படங்கள் அற்புதமான படங்கள், அதுலாம் வசனத்துக்கும் வேல்யூ இருக்கு. ஏன்னா அவரே ரைட்டர், அவரே ரைட்டர், அவரே டைரக்டர், அவரே சில சமயம் ஹீரோ. அதனால் வசனங்கிறது இப்போ தற்காலிகமாக படத்தில் எந்த படத்துலையும் இப்போ ஒவ்வொரு படத்தையும் விமர்சனம் நான் படிக்கிறோமா, தினத்தந்தியில் கதையை பற்றி எழுதுவாங்க, நடிகருடைய நடிப்பை பற்றி எழுதுவாங்க, பாட்டை பற்றி எழுதுவாங்க. ஒரு இடத்துலையாவது இந்த இடத்தில் வசனம் கொடி கட்டி பிறந்தது, இந்த வசனம் கைதட்டின அப்படி நான் படிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், படங்களில் வசனத்துக்கு வேல்யூ இல்லை, வசனத்துக்கான சீன் இல்லை. அதனால் இந்த காலத்தில் வசனம் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு அர்த்தமே கிடையாது, வசனமே இல்லை. இருந்தாலும் அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த ரைட்டர்களும் கிடையாது, அப்படி எழுதுகிற ரைட்டரை ஆதரிக்கிற டைரக்டர்களும் கிடையாது. அதான் உண்மை. சார், பொதுவாக அந்த கண்டெம்பரரி டைரக்டர்ஸ் அந்த காலத்து டைரக்டர்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து பொதுவாக ஜென்ரலாக இருக்குது. அப்படி இருக்க நீங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகள் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை கதைகள் உருவாக்கணும்னு நீங்கள் ஆசை உண்டா சார்? எங்கிட்டமா எல்லா காலத்திற்குமான கதை இருக்குது. என்ன பிரச்சனைனா, நான் எங்கே பின்தங்கிட்டேன்னா, நான் டைரக்டர் ஆகிருக்கக்கூடாது அல்லது தயாரிப்பாளன் ஆகிருக்கக்கூடாது. அதாவது ஒரு டீ கடைக்கு முதலாளி ஆனவுடனே இன்னொரு டீ கடைக்காரன் நம்மளை டீ கொடுத்து வச்சுக்க மாட்டான். அது ஒரு சைக்கலாஜிக்கல், அந்த காலம் அப்படி இல்லை. அவரே டைரக்டராக இருப்பார், அவரே ரைட்டராக இருப்பார், இன்னொரு ரைட்டரை ஏற்றுக்குவாங்க. இப்போ என்னென்னா, வெறும் ரைட்டரை அவங்க சொல்கிறத எழுதி கொடுக்குறவங்களை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க, புதுசாக க்ரியேட் பண்ணுற ரைட்டரை வச்சுக்கிறதில்ல. இப்போ எனக்கு எந்த லாங்குவேஜுக்கும் என்ன கதை வேணாலும் கொடுக்குறதுக்கு எங்கிட்ட கதை இருக்குது. 200 கதையில் 190 கதையை தூக்கி கடலில் போட்டால் கூட 10 கதை எந்த லாங்குவேஜுக்கு ஒன்றாலும் பண்ணலாம், எந்த காலத்துக்கு ஒன்றாலும் பண்ணலாம். நான் எல்லா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தினத்தந்தியில் ஒரு காலத்தில் வந்து பூவரசி கொலை வழக்கு, நான் எப்போ என்ன பண்ணுவேன், அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் உள்ளவன், 25 வருஷமாக எந்திரிப்பேன், படிப்பேன், படம் பார்ப்பேன், இது என்னுடைய வேலை. அப்படி இருக்கிற போது தினத்தந்தியில் ஏதாவது முக்கியமான செய்தி வந்தால் அதை உடனே கட் பண்ணி பின்னால் டேட் போட்டு எழுதிய ஃபைல் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் என்னென்ன படங்கள் வந்திருக்கோ அத்தனை விமர்சனத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது நான் கதை எழுதணும்னு பண்ணேன்னா இதை ஒட்டிய கதைகள் என்னென்னு அதை எடுத்து படித்து பார்ப்பேன், படித்து பார்ப்பேன். அதே மாதிரி நான் எழுதுகிற கதைகள் என்ன பண்ணுவேன், ஆகா பூவரசி கொலை வழக்கு படிச்சுப்பேன், நல்லா இருக்கேன், இதை ஏன் கதையாக பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ணி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி கொலை விசாரணையும் பண்ணி வச்சுருக்கேன், கொலை விசாரணை. அது மாதிரி சத்யஜித்ரேயுடைய அருமையான படங்களில் சில முக்கியமான விஷயங்கள் என்னை பாதித்ததெல்லாம் நான் கதையாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கூரியன் படம், ரொம்ப அருமையான படம், அதனுடைய இன்ஸ்பிரேஷனை மைண்டில் வச்சு அதை நான் இண்டியனைஸ் பண்ணி எந்த லாங்குவேஜுக்கும், எங்கிட்ட மர்டராக எத்தனையோ கதை இருக்குது, காமெடி எத்தனையோ கதை இருக்குது, அதே மாதிரி சென்டிமெண்ட் எத்தனையோ கதை. அதாவது சென்டிமெண்ட் ஜெயிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட வேறு எதுவும் போய் சேராது. காரணம் என்னென்னா, இப்போ தியேட்டருக்கு குடும்பம் வர்றதில்லை, அதனால் குடும்ப கதையை எடுக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ பயமாக இருக்கு. வர்றவங்க பூரா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ஒன்று 30 வயசு கீழே உள்ளவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, குடும்பத்தோடு பார்த்த காரணம் எங்கிட்ட இருக்கிற கதை யாத்தையும் இருக்கேன். எந்த இடத்துலையும் இன்றைக்கி வந்து குடும்ப கதை ஆர்த்தியாக இருக்குன்னா எங்கள்கிட்ட இருக்கிற கதை ஆர்த்தியாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி அதுக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ அதை எடுக்க பயப்படுறாங்க, அதை எடுக்க. நான் என்ன நினைக்கிறேன், அடுத்த படம் ஒன்று எடுத்தால் ஒரு அருமையான குடும்ப படம் எடுத்து, இப்போ நாங்கள் 5-6 பேர் குடும்ப கதையில் வெற்றியடையாக இருந்தோம், அதாவது மதுரை திருமாறன் தொடர்ந்து குடும்ப கதை தான் பண்ணிக்கிறார், அதே மாதிரி கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தொடர்ந்து குடும்ப, இவர் ஜாவத் சீதாராமன், அடுத்தது அது மாதிரி பார்த்தா விசு தொடர்ந்து குடும்ப கதை தான் எடுத்துக்கிட்டார், வியட்நாமுடைய சுந்தரம் குடும்ப கதை தான் எடுத்தார், நானும் குடும்ப கதை தான், எல்லோரும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம். இந்த குடும்பம் என்னைக்கு தெருவுக்கு போணுச்சோ அதுக்கு மரியாதை தான் போச்சு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், மீண்டும் நமக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்போ ஆதரவோ வந்தால் அல்லது எனக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாக வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய படம் எடுக்காமல் மிகச்சிறிய படம் எடுத்து இந்த காலத்திலும் மக்களை
என்னால் அட்ராக்ட் செய்ய முடியும் நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது நடக்கும் நடக்காது எனக்கு தெரியாது. இறைவன் எனக்கு அதுக்கு விதித்தால் இப்போ எனக்கு வயசு 80 போதும். இன்னொரு 6 மாதத்தில் நான் வந்து 80 வர்றேன். அந்த 80 நான் தொடுறதுக்குள்ளே நான் ஏதாவது சாதிச்சிடுவேன் அந்த நம்பிக்கையோடு இருக்கேன். சார், சமீபத்தில் நீங்கள் ஏதாவது உங்கள் ஏதாவது ஒரு படம் வந்து உங்களை கவர்ந்ததாக இருந்திருக்கா சார்? அதாவது ஒரு 2 காலத்துக்கு முன்னால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. காரணம் அது வேறு காரணங்கள். அதாவது எல்லா புதுமுகங்களை போட்டு ஒரு படம் ரொம்ப ரொம்ப எளிமையாக. எனக்கு ஒரு நண்பர் முத்து கணேசன் என்பவர், அவர் அதுக்கான பொருளாதாரத்தை முழுக்க கொடுத்தார். ஸோ அந்த படத்தை எடுத்தேன். எடுத்து இன்னொரு டைரக்டர் போட்டேன். எல்லாமே புதியவர்கள். அதாவது கேமராமேன் புதுசு, டைரக்டர் புதுசு, எக்ஸப்ட் ஸ்கிரிப்டு. ஆனால் எல்லா புதுமுகங்களை போட்டு சரியான தியேட்டர் கிடைக்காம, புதுமுகங்களுக்கான மரியாதை இல்லாததுனால நம்ம நினைக்கிற தியேட்டர் கிடைக்கல. எல்லாம் மார்னிங் ஷோவாக போட்டு அந்த படம் வந்ததும் தெரியலை போனதும் தெரியலை. கிட்டத்தட்ட அதில் 1 கோடி ரூபா இழப்பாகி போச்சு. ஆனால் அதுதான் நான் இப்போ 2 இந்த கொரோனா டைமில் வேறு ரிலீஸ் பண்ணி படம் நாசமாக போயிடுச்சு. அது என்னுடைய இந்த கேரியரில் எனக்கு அது வேதனையான விஷயம். இதிலேருந்து நான் மீண்டு வந்து வெற்றி அடைந்தால் தான் அந்த தோல்வி என்னை விட்டு போகும். அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி நடக்கும் எப்படி முடியுங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் இறைவன் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். சார், இந்த வருஷம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு சார். அந்த மாதிரி நீங்கள் பார்த்த படங்களில் சமீபத்தில் உங்களை கவர்ந்த படம் ஏதாவது இருக்கா சார்? அதாவதுமா, நான் பொதுவாக படங்கள் பார்க்கல. இப்போ உண்மையாக தான் நான் அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் தான் தியேட்டரில் படம் பார்த்து 20-30 ஆச்சு, அதனால் பார்க்குறேன். ஆனால் முக்கியமான சில படங்கள், இந்த அட்டகத்தி இட்டகத்தி அந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிற படங்கள் பூரா என் வீட்டில் வச்சுருக்கேன். அது மாதிரி கடைசியாக பார்த்தது கோலிசோடா. அது ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு 3 பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப இயல்பான படம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நான் பார்த்ததில் இந்த அட்டகத்தி, இந்த கோலிசோடா, இதெல்லாம் எனக்கு பிடித்த படம். நான் அந்த மாதிரி தான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது அது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை காட்டினது. மக்கள் இங்கே இருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு இல்லாத ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு இங்கே இருந்து அங்கே பிறந்த அடிக்கிறது, அங்கே இருந்து இங்கே பிறந்த அடிக்கிறது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் இந்த மாதிரி தேவையில்லாத படங்கள் எடுக்கிறது குறையும். இப்போ பட்ஜெட்டு இல்லாமல் கண்ணாபின்னான்னு போயிடுச்சு. அதாவது நாங்கள் 2 லட்சத்தில் 1 லட்சத்தில் எடுத்ததெல்லாம் இப்போ 200 கோடி 100 கோடி வந்துருச்சு. எல்லாம் கோடிக்கணக்கான படங்கள், லட்சக்கணக்கான படங்களே கிடையாது. நான் 14 ஆர்டிஸ்ட்டை வச்சு அச்சாணி படம் எடுத்தேன். மொத்தமே 450,000 ரூபா. இளையராஜாவெல்லாம் அதில் இருந்து இவ்வளோ பேர் இருந்தேன். 450,000 தான் படம். அதே மாதிரி வியாபாரம் கேட்டால் 450,000, 50,000 கிடைக்கும், 60,000 கிடைக்கும். நாங்கள் அதில் ரொம்ப திருப்தி அடைஞ்சோம். சரி, ஒரு படம் பண்ணோம், மக்கள் நல்லா இருக்கு, நாங்கள் 50,000 கிடைச்சிது, ஓகே. இப்போ அப்படி இல்லை, 100 கோடி போட்டேன், 50 கோடி போச்சு, இல்லை 200 கோடி வச்சு, 400 கோடி, எல்லாம் கோடிக்கணக்காக பேசுகிறாங்க. படத்தில் ஒன்றுமே இல்லை, சும்மா அடிப்புடி சண்டை, இல்லைன்னா தேவையில்லாத 2 அதில் ஏதாவது ஒரு மேட்ரு சொல்கிறாங்கன்னா கிடையாது. அதுவும் தமிழ் ரொம்ப மோசமாக போச்சு. இது என்னுடைய எழுத்தாளருங்கிற முறையில் என்னுடைய ஆதங்கம். அதான் மற்றவங்க செய்கிறாங்க செய்யலை, நான் அதனால் போய் தேட்டரில் போய் இது ஏண்டா இதை போய் பார்ப்பான்னு நான் என்ன பண்ணுறது, படமே பார்க்குறேன். ஆனால் அயல்மொழி படங்கள் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டை விட ஒரு பெங்கால் படங்கள் அல்லது மராத்தி படங்கள் இன்னமும் அற்புதமான படங்கள்லாம் இருக்கு. நான் ஒரு மராத்தி படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் நான் ஜிவிக்கின்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் கலைமகளில் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு குறுநாவல் போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இதை நம்ம குறுநாவலாக்கி அனுப்புவோமே அப்படின்ட்டு அதை அனுப்பிச்சேன். எனக்கு ஒரு 2 எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. கலைமகள் தமிழ்நாட்டினுடைய ஒரு அற்புதமான ஒரு கலை இலக்கிய பத்திரிக்கை. அவங்க உங்களுடைய கதை எங்களுடைய கதையிலக்காவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான சன்மானம் 6,000 ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அதை நான் படமாக மாற்றி வச்சுருக்கேன், ஜிமிக்கின்னு. ரொம்ப ஒரு அது என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மராத்தி படம். அதே மாதிரி ஆனந்த விகடனில்
எம்ஜிஆர் மலைக்கோட் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதினேன். எம்ஜிஆருடைய மலைக்கோட்டை போட்டுக்கிட்டு இருந்து அதை சந்திக்கிற அன்றைக்கு அன்றைக்கு சந்திக்கிற மனிதர்கள், இதான் படம். இன்றைக்கி என்னென்னா, சென்னையில் ரிக்ஷா ஓடுற இடம் ரெண்டே இடம் தான். ஒன்று மயிலாப்பூரில் ரிக்ஷா பார்க்கலாம், சைக்கிள் ரிக்ஷா, இல்லைன்னா சவுகார்பேட்டையில் பார்க்கலாம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதை வச்சு நான் என்ன பண்ணேன், எம்ஜிஆர் மலைக்கோட்டுன்னு எழுதினேன். உடனே ஆனந்த விகடனில் அதை போட்டு எனக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதி 900 ரூபா டிராஃப்ட் அனுப்பிச்சாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஆனந்த விகடன் கதையையோ அல்லது கதைமகளில் வந்த கதையையோ நம்ம சிம்பிளாக நம்ம அடுத்த படம்னு எடுத்தால் அதைத்தான் எடுக்கணும். அதை டைரக்டர் இன்னொருத்தரை போடுறதா, இல்லை நாமே ஏன் டைரக்ட் பண்ணுற கூடாதா, இப்படியெல்லாம் யோசனையில் இருக்கேன். கண்டிப்பாக இந்த காலத்து கதைகளை மீறி அந்த காலத்து கதைகளும் ஜெயிக்கும்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேம்மா. சார், இவ்வளவு நேரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய நாலேஜை வந்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுக்காக மிகப்பெரிய நன்றி சார். நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய நன்றி. எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பங்கை மக்களுக்கு போய் சேர்ந்தால் அதை நான் என்னுடைய மரியாதையாக நினைக்கிறேன். வணக்கம், நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.